தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், சகலத்தையும் ஆளுகிறவர் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்காலங்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். நீதிமொழிகள் 21:1. இதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். இப்பொழுது வந்து நம்ம இன்னைக்கு சில ராஜாக்கள் குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக கலிகுலா என்ற ஒரு ராஜா பற்றி நம்ம படிக்கலாம். இந்த ராஜா வந்து ரோமா அரசாட்சியில் ஆளுகை செய்த ஒரு ராஜா. கிபி 12 41 இருக்கும் இந்த ராஜா வந்து அரசாண்டான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த ராஜா வந்து எப்படிப்பட்டவர் சொன்னா, அவருடைய அதிகாரத்தை ரொம்ப கொடூரமாகவும் மற்றும் சில நேரத்தில் வந்து விசித்திரமாகவும் கையாளுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த பட்டியலில், அந்த அதிகாரத்தை கொடூரமாக செய்யப்படுற அந்த பட்டியலில் இந்த ராஜா முதல் இடத்தை பிடிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து சீனா அரசாட்சியில் ஒரு ராஜா இடம் பெற்றிருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து ஜெங்டே. இவர் வந்து 1491 1521 வரைக்கும் இவர் அரசாண்டார்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அவங்கள அந்த நாட்டுடைய குடிமக்களை வந்து அவருக்கு யாருன்னா பிடிக்கலன்னு சொன்னால் மிக கொடூரமாகவும் மிக ஒரு மிருகத்தனமாகவும் அவங்களை கொல்லக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கின ராஜான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு ராஜாவை குறித்து நம்ம பார்ப்போம். அவருடைய பேர் வந்து இவான் தி டெரிபல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து 1533 வரைக்கும் ரஷ்யாவில் வந்து ஒரு பகுதியில் அரசாண்டு வந்தார். இவர் வந்து என்ன பண்ணுவார் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ரஷ்யாவில் இருக்கிற அந்த பிரபுக்களை வந்து அவருடைய சொல் பேச்சு கேட்கும்படியாக அவர் வந்து மிக கொடுமையாக வந்து சித்திரவதை செய்வதில் வந்து அவர் வந்து பேர் போனவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து அவருக்கு மிகவும் கோபம் கொண்டு அவருடைய தன் சொந்த மகனையே வந்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ராஜாக்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்ததாக இன்னொன்று பார்ப்போம். யாருன்னு சொன்னால், நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிந்த ராஜா தான், நம் வேதாகமத்தில் படிக்கிறோம். தானியல் 4 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து நெபுகாத் நேச்சர் ராஜா, அவர் குறித்து நம்ம பார்ப்போம். இந்த நெபுகாத் நேச்சர் ராஜா வந்து எப்படிப்பட்டவர்னா, தன்னையே நான் தான் கடவுள் என்று சொன்ன ஒரு ராஜா. இவருக்கு வந்து சில வருடங்கள் வந்து பைத்தியக்காரராக இருந்தார்னு சொல்லிட்டு நமக்கு வேதாகம் சொல்லுது. கிட்டத்தட்ட 7 வந்து இவர் ஒரு பைத்தியக்காரராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. இது எப்படி நடந்தது, அவர் ஏன் பைத்தியக்காரனாக ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வல்லமையினாலும் என்னுடைய பராக்கிரமத்தினாலும் என்னுடைய மகிமைக்கென்று நான் கட்டிய மகாபாபினோல் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர் சொல்லும்போதே அவருக்கு பைத்தியம் பிடித்து ஒரு மிருகத்தை போல நடந்து கொண்டார் என்று நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது. இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தானியல் 4 நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 7 ஆன பிறகு வந்து அவருக்கு இந்த வியாதி குணமாகி அவர் புரிந்து கொண்டு தேவனை புரிந்து கொண்டு தேவனை துதிக்க ஸ்டார்ட் பண்ணி, சரிங்களா, தேவனோட கூட வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் தேவனை புரிந்து கொண்டார், அவர் மாறி அவங்க வந்து தேவன்கிட்ட வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கதையில் பார்க்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த உலகத்தை படைத்தவர் தேவன், இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறவர் தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். யாருமே இந்த உலகத்தில் சொந்த வல்லமை கிடையாது, மகிமை கிடையாது, எதுவுமே இல்லை. மொத்தம் வல்லமையும் மகிமையும் துதித்தலும் தேவன் ஒருவருக்கே என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை படைத்தார், அவர் ஆளுகிறார், நாம் அவரோடு கூட இருந்து அவரை புரிந்து கொண்டு அவர்க்கென்று இந்த ஜீவியத்தை நாம் ஜீவிப்போம். இன்றைக்கான மருத்துவ குறிப்பு, இன்றைக்கு வந்து நம்ம ரோஜா பூ, அதாவது இதழ்கள் குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த ரோஜா பூ வந்து 2 நான் சொல்ல போகிறேன். முதலாவது வந்து இந்த ரோஜா பூ இதழ்கள் எடுத்து அதை வந்து கஷாயம் பண்ணி அதை நம்ம வாய் கொப்பிச்சுட்டு வரும்போது நம்முடைய வாய் புண்கள் சரியாகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ரெண்டாவதாக நம்ம இந்த ரோஜா பூ கஷாயத்தை செஞ்சு நமக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே ரணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம தடுவிட்டு வரும்போது நமக்கு அங்கே குணமாகுது சரிப்படுத்துதுன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த ரோஜா பூவை பயன்படுத்துவோம், நம் ஆரோக்கியமாக இருப்போம். மீண்டும் நாளைக்கு தெய்வீக ஆற்றலிலே சந்திப்போம். ஆமேன்.